விஜய் நடித்த புளிப்படம் நான் மட்டும் 4 தடவை பார்க்குறேல, புளிக்குழம்பு சாப்பிடையா? ஏமா தளபதி விஜய் புளிக்குழம்பு ஒன்றாமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்பா குட் மார்னிங், குட் மார்னிங். இன்றைக்கி கரெக்டாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. ஸோ காலையில் டெக் சேனலுக்கு வீடியோலாம் எடுத்துட்டேன். இப்போ ஆஃபீஸ் கிளம்புற நேரம், அதுக்கு முன்னாடி சாப்பிட்ற நேரம். இன்றைக்கி காலையில் என்ன செஞ்சு வச்சுருக்கான்னு தெரியல, பட் நான் எந்திரிக்கும் போதே ஒரு ஸ்மெல் வந்துச்சு. என்னோடய கெஸ் என்ன அப்படின்னா இட்லியாக தான் இருக்கணும், ஏன்னா அப்படி தான் இருந்துச்சு. இப்போ ஏன்னா போய் பார்ப்போம், ஏன்னா நான் எனக்கு நல்லா தெரியும் இட்லியாக தான் இருக்கும். எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு சாப்பாடு அப்படின்னா அது இட்லி, இட்லி, இட்லி மட்டும்தான். அங்கே போய் போய் பார்ப்போம். உங்கள் வாயிலிருந்து அந்த வார்த்தை மட்டும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நினச்சேன் இட்லி. ஏமா இப்படி பண்ணுறீங்க இட்லி? இட்லி உடம்பு நல்லதுதான், எல்லோரும் நல்லா சாப்பிடணும். ஏமா இது ஒரு சப்புன்னு இருக்கும். சட்னியை வச்சு சாப்பிட்டாலும் சரி, சாம்பார் வச்சு சாப்பிட்டாலும் சரி, கார சட்னி வச்சுருக்கேன். இது என்ன அது? ரெண்டு தான் திம்பேன், அதுக்கு மேலே தின்ன மாட்டேன். சரி இட்லி ஒன்று ரெண்டு போதும், இதுக்கு மேலே நான் சாப்பிட முடியாது. எனக்கு என்னன்னே தெரியல, இந்த சட்னியாக இருக்கட்டும் சாம்பார் இருக்கட்டும் ரெண்டை ஊற்றி அடித்தாலும் எனக்கு இட்லி மட்டும் இறங்கவே இறங்காது. இது வந்து மிளகா சட்னி, தோசைக்கு வந்து சூப்பராக இருக்கும், ஆனால் இட்லிக்கு எனக்கு பிடிக்காது. சாஃப்டாக தான் இருக்குது, ஆனால் டேஸ்ட்டு எனக்கு பிடிக்காது. ஐயோ காலங்காத்தால் இட்லியை பார்த்தா எனக்கு டக்குன்னு 11 மணி 12 மணிக்கெலாம் பசிய ஆரம்பிச்சிடும். திருப்பி உலக நான் கமல் சாப்பிடுவா ஆ தென்பாண்டி தீமையில் அப்படின்னு முக்காவாசி. நான் உண்மையிலே சொல்கிறேன், இட்லி வச்சேன்னா நிறைய நேரம் வீட்டில் சாப்பிடவே மாட்டேன். சாப்பிடாமல் கூட இருந்துட்டு மத்தியானம் ஏதாச்சும் சோறகீரை ஊற்றி சாப்பிட்ருவேன். அது என்ன தெரியல, எனக்கு இட்லி சின்ன வயசுலேருந்தே பிடிக்காது. ரொம்ப சாப்பிட்டேன்னு வம்படியாக ஊட்டா வச்சுக்கோங்க, உமட்ட ஆரம்பிச்சிருவேன். ஏதோ பசிக்காமல் இருக்கணுமே அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் சட்னி மிளகா சட்னி நல்லா தான் இருக்கும், தோசைக்கு வச்சு தான் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஆனால் இட்லினா மட்டும் எனக்கு இறங்காது. நண்பர்களே, அடுத்த ஒரு அதிர்ச்சியான நியூஸ் இப்போ தான் கேள்விப்பட்டேன். என்ன அப்படின்னா, காலையில் தான் இட்லி அப்படின்னா மத்தியானத்துக்கு அதுக்கு மேலே ஒரு இடி உழுகிற விஷயம் கேள்விப்பட்டேன். புளிக்குழம்மா ஆஃபீஸ்க்கு, அது எங்கள் அம்மாட்ட கேட்டேன், என்னம்மா மத்தியானம் போய் புளிக்குழம்பு வச்சுருக்கீங்க, பிரியாணி கிரியாணி போட வேண்டியது, உனக்கு ஓயாமையாக பிரியாணி எடுப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை தான் அப்படின்ட்டாங்க. இன்னொரு டயலாக் வேறு சொன்னாங்க, விஜய் நடித்த புளிப்படம் நான் மட்டும் 4 தடவை பார்க்குறேல, புளிக்குழம்பு சாப்பிடையா? ஏம்மா தளபதி விஜய் புளிக்குழம்பு ஒன்றாமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ தான் ஒரு வீட்லேயும் சாப்பிடுங்க, இன்னும் இந்த ஒரு வீட்லேயும் சாப்பிடும், இன்னும் 5 நிமிஷம் ஆகும், அதுக்குள்ள ஆஃபீஸ்லேயே டைம் ஆகிடும் போல். புளிக்குழம்பை பார்க்குறீங்களா? நீங்களும் பார்த்து நீங்களும் அந்த சோகத்தில் இணைங்க. இந்த பார்த்தீங்கன்னா வெண்டிக்காய் புளிக்குழம்பு, இது ஏதோ ஒரு கீரை சொன்னால் பாலக்கீரையா, அதுக்கப்புறம் அங்கிட்ட வெண்டிக்காய், இது ஒன்று மட்டும்தான் பாசிட்டிவ், அவுச்ச முட்டை. டிஃபன் நான் திறந்தோன்னே இதைத்தான் சாப்பிடுவேன். அடுத்து ஏதோ ஸ்நாக்ஸ் இங்கே பாருங்கள், ஸ்கூல் பையன் மாதிரி திராட்சைப்பழமும் வெள்ளரிக்காயும் வச்சுருந்தாங்க, இது கரெக்டாக சாப்பிட்றேன் ஒரு 11:30 அந்த ரேஞ்சில் போடல. இப்படி தான் நம்ம இருக்குது. இன்றைக்கி நாள் பார்த்திங்கன்னா எனக்கு இட்லி புளிக்குழம்போட முடிஞ்சிடும். பட் ஆனால் ஒரு சில நேரம் யோசிப்பேன், இந்த நம்ம ஃபுட் சேனல் ஹோட்டல் ஹோட்டலாக போய் சாப்பிடுவேன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே ஒரு சனிக்கிழமை ஒரு 4-5 ஹோட்டல், ஞாயிற்றுக்கிழமை ஒரு 4-5 ஹோட்டல் அப்போ சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சளிச்சு போச்சு. ஃப்ரைட் ரைஸ், கிரில்லு, சிக்கனு, சவர்மான்னு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காண்டி அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் நான் ஹோட்டல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு. ஆனால் வீட்டு சாப்பாடில் பார்த்திங்கன்னா எனக்கு இட்லி மட்டும்தான் பிடிக்காது, மற்றபடி சில நேரம் நைட்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்போ ஆசை வரும், சாம்பார் ஊற்றி அப்பளம் பொறிச்சு சாப்பிட்ணுன்னு ஆசை வரும், திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த பயத்து குழம்பு ஊற்றி சாப்பிட்ணுன்னு ஆசை வரும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ வீட்டில் சாப்பிட்றது என்னமோ நல்லது தான், பட் அப்பப்போ காலையில் மட்டும் டென்ஷன் ஆகிருந்த இட்லியை பார்த்தா வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அவ்வளோதான் நண்பா, எல்லாேருக்கும் டாட்டா. நீங்களும் ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ்லாம் கிளம்புங்க, எனக்கும் டைம் ஆகிடுச்சு, நானும் வேகமாக சாப்பிட்டு கிளம்புறேன். பாய்.